எம்ப்ளாயீஸுக்கு லீவ் என்கேஷ்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தொகை அப்படிங்கிற வரம்பில் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாற்றத்தின் மூலமாக வருமான வரி செலுத்துதல் இல்லைனா அந்த வருமான வரிக்கு இருக்கக்கூடிய விலக்கு அப்படிங்கிறது மாற்றம் அடைஞ்சிருக்கு. பொதுவாக ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது அரசு சார்ந்த நிறுவனங்களை ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இன்னொரு பக்கம் அரசு சாராத நிறுவனங்களை ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதாவது பிரைவேட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு இரண்டு பிரிவாக இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்துக்குமே ஒரு வருடத்தில் இவ்வளவு நாள் லீவ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த லீவ் டேஸை கம்ப்ளீட் பண்ணாமல் குறைவான லீவ் டேஸ் மட்டும்தான் எடுத்திருப்பாங்க சிலர், மீதி நிறைய விடுமுறை நாட்கள் வந்து பேலன்ஸில் இருந்திருக்கும். விடுமுறை எடுக்காத அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய நாட்களுக்கு கம்பெனியில் நம்மளால் அமௌண்ட்டாக கிளைம் பண்ணிக்க முடியும், அப்படி ஒரு ஆப்ஷன் தான் இருந்து வந்துட்டுருக்கு. இவ்வளவு நாள் பார்த்தோம்னா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ப்ரைவேட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸுக்கு 3 லட்சம் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு நீங்கள் எந்த ஒரு வரியுமே பே பண்ண வேண்டியது கிடையாது. ஆனால் 3 லட்சத்துக்கு மேலே தாண்டுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கு நீங்கள் வருமான வரி பே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரூல் தான் இருந்துச்சு. இந்த ஒரு 3 லட்சம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்குமே இது 2022 வருஷத்தில் இருந்து நடைமுறையில் இருந்துட்டு வந்திருந்தது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ரைவேட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ் தங்களுடைய இந்த லீவ் என்கேஷ்மெண்ட் அப்ளை பண்ணி பணமாக வாங்கும்போது, அதாவது உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமாகவோ இல்லைனா ஒரு கம்பெனியிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மூவ் ஆகும்போதோ அந்த லீவ் என்கேஷ்மெண்ட் தொகையை நீங்கள் கிளைம் பண்ணும்போது 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படுது. 25 லட்சம் ரூபாய்க்கு மேலே போனால் நீங்கள் வந்து வருமான வரி விலக்கு பே பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, இது வந்து நான் ஆஃபீஸில் இருக்கும்போது, அதாவது அந்த குறிப்பிட்ட கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்னால் கிளைம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமாகவோ இல்லைனா ஒரு கம்பெனியிலிருந்து நீங்கள் வேலை செய்கிற குறிப்பிட்ட கம்பெனியிலிருந்து இன்னொரு கம்பெனிக்கு ஸ்விட்ச் ஆகும்போது உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியும். 2023-24 நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கலின் போது, பிப்ரவரி 1 அன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டின் போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த ஒரு தகவலை வெளியிட்டிருந்தாங்க. அதற்கான இஷ்யூ வந்து இப்போ தான் வந்திருக்கு. April 1 2023க்கு அப்புறமா ரிட்டையர்மெண்ட் ஆகிற இல்லைனா ஒரு கம்பெனியிலிருந்து இன்னொரு கம்பெனிக்கு மூவ் ஆகிறவங்களுக்கு இந்த ஒரு விதிமுறை பொருந்தும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. ஒருவேளை April 1 2023க்கு அப்புறமா நீங்கள் வந்து ஓய்வு பெற்றிருந்தாலோ, அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆயிருந்தாலோ இல்லைனா ஒரு நிறுவனத்திலிருந்து இன்னொரு நிறுவனத்திற்கு நீங்கள் மாறி இருந்தாலோ உங்களுடைய ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணி அந்த பிடிக்கப்பட்ட தொகையினை திரும்ப பெறக்கான முயற்சிகளை கண்டிப்பாக எடுக்கணும். அப்படி இல்லை அதுக்குள்ளே வந்து அவங்க உங்களுடைய வரியினை அரசாங்கத்திற்கு செலுத்தியிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபார்ம் 16 பதிவு செஞ்சு உங்களால் அதை திரும்ப பெற்றுக்க முடியும். நெக்ஸ்ட் இயர் ITR ஃபைல் பண்ணும்போது இந்த ஒரு பணத்தை ரீஃபண்டாக நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். 2022 இருந்து 3 லட்சம் வரைக்கும் லீவ் அண்ட் கிளைம் பண்ணிக்கக்கூடிய அந்த ப்ரைவேட் கம்பெனி எம்ப்ளாயீஸ் எந்த ஒரு வரியுமே செலுத்த தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நடைமுறை தான் இவ்வளவு நாள் இருந்துச்சு. ஏன் அப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த காலகட்டத்தில் அரசு சார்ந்த நிறுவனங்களை ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு எம்ப்ளாயினுடைய பேசிக் சேலரி அப்படிங்கிறது அதிகபட்சமாக 30,000 ரூபாய் வரைக்கும் இருந்துச்சு. அதை வைத்து தான் இந்த தடத்தில் 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரி விலக்கு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வச்சுருந்தாங்க. இதனை 2023 வருஷம் April 1 மாற்றி அமைக்கிறதுக்கான ஆணை இப்போ வந்திருக்கு. ஸோ April 1 அப்புறமா நீங்கள் ரிட்டையர்மெண்ட் இல்லைனா ஒரு ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸ்க்கு ஷிஃப்ட் ஆகியிருந்தீங்க அப்படின்னா இந்த தகவலை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா இந்த லீவ் என்கேஷ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அரசு பணியாளர்களுக்கு இதற்கு 100% தனியார் பணியாளர்கள், அதாவது ப்ரைவேட் கம்பெனிஸ் எம்ப்ளாயீஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ராஜினாமா இல்லைனா பணி ஓய்வு அப்படின்னு பெறும்போது March 31 2023க்கு முன்னாடி வரைக்குமே 3 லட்சம் வரைக்கும் வரி விலக்கு இருக்குது. அதே April 1 2023க்கு பின்னாடி 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரி விலக்கு இருக்குது. இதுவே அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க ப்ரைவேட் கம்பெனியில் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கிளைம் பண்ணாங்கன்னா மொத்த தொகைக்குமே வரி விதிப்பு இருக்குறாங்க. சப்போஸ் அந்த ப்ரைவேட் கம்பெனி எம்ப்ளாயீஸ் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா வாரிசுகளுக்கு அந்த எம்ப்ளாயினுடைய வாரிசுகளுக்கு 100% வரி விலக்கு அளிக்கப்படும். 2022 வருஷத்தில் இருந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் லீவ் அண்ட் கேஷ்மெண்ட் தொகையை கிளைம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதற்கு வந்து வருமான வரி விலக்கு அப்படிங்கிறது இருந்துச்சு. 3 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா அதற்கு நீங்க